வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மேதகு பிரபாகரன் அவர்கள் பக்தியா பயங்கரமா என்கின்ற தலைப்பை மையப்படுத்தி ஒரு 11 காணொலிகள் வெளியிட்டிருந்தேன். எங்களுடைய லட்சிய தேடலாக அவைகளை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் 100 காணொலிகள் அதனை மையப்படுத்திய செயல்பாடுகளை முன்னிறுத்தி வெளியிட வேண்டும் என்பதுதான் களமாக எடுத்துக்கொண்டோம். எனவே அதற்கு முன்னோட்டமாக ஒரு 11 காணொலிகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். பல நண்பர்களிடமிருந்து எங்களுக்கு பாராட்டுகளும் கருத்துகளும் எங்களை வந்து அடைவதற்குரிய களங்கள் கிடைத்தன. குறிப்பாக ஸ்ரீலங்காவிலிருந்து பல நண்பர்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் அவர்களுடைய மின்னஞ்சல் வாயிலாகவும் பாராட்டுகளை தெரிவித்தார்கள். காரணம், பல தேடல்கள் நீங்கள் அந்த காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த பல விடயங்களை தேடி எடுத்து இந்த 11 காணொலிக்குள்ளும் கொடுத்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான களத்தை உருவாக்குங்கள் என்கின்ற அன்பு வேண்டல்களும் அவர்களிடமிருந்து எடுத்து வைக்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து அதை தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்கின்ற களத்தை நாங்கள் எடுத்தோம். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் வலையொலி, இந்த பெப்பர் அண்ட் சால்ட் வலையொலி எதனை மையப்படுத்தி பயணிக்கிறது என்கின்ற விடயங்கள் நீங்கள் அறிந்ததுதான். எனவே அதை நான் மீண்டும் விளக்கிச் சொல்வதற்கோ அதை குறித்த கருத்துக்களை பதிவிடுவதற்கோ நான் விரும்பவில்லை. ஆயினும் ஈழம் சார்ந்த விடயங்களை பெருவாரியாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய வலையொலி பயணிக்கிறது. இதுவரை எங்களுடைய வலையொலியின் பார்வையாளர்கள் பட்டியலில் மிக அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஒரு வலையொலியாக பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஆயினும் நாங்கள் ஒரு பொழுதுபோக்கான களங்களை தேடிக்கொண்டு பயணிப்பதற்கான எச்சூழலையும் எடுக்கவில்லை. அதை குறித்த தேடல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டும் பயணிக்கவில்லை. காரணம், பணம் சார்ந்த பயணத்தை விட கொள்கை சார்ந்த பயணங்கள் வலுவடையும் என்பதுதான் எங்களுடைய களம். இன்று நாங்கள் கத்திக்கொண்டு இருப்பது அல்லது நாங்கள் சொல்கின்ற இந்த விடயங்கள் அல்லது நாங்கள் இலங்கை சார்பில் ஈழத்தமிழர்கள் சார்பில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் இவைகள் இன்று ஒரு கேலியாக கூட பார்க்கப்படலாம். அல்லது இவைகள் ஒரு முட்டாள்தனமாக இவர்கள் இதை குறித்தே பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று கூட சொல்லப்படலாம். அதை குறித்த கவலைகள் எல்லாம் எமக்கு இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த விடயங்களையும் அல்லது அந்த களத்தில் இன்று போராடியவர்களை குறித்த தகவல்களையும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு களத்தை நாம் எடுக்க வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்தியாவின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவர்கள் என்ற ஒரு பட்டியல் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த பட்டியலில் தமிழகத்தில் களத்தில் நின்று போராடிய தலைவர்களை குறித்து தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களில் அவர்களை குறித்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய தலைவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாடநூல்களும் வாங்கி வைத்திருக்கிறது. ஆனால் சுதந்திர போராட்டம் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட இடமும் முதன் முதலாக உருவாகிய இடமும் தமிழகம் என்பதுதான் வரலாற்று பதிவு. ஆனால் இதுவரை அதற்கான அழுத்தங்களையோ அல்ல அதற்கான தெளிவான பாடத்திட்டங்களையோ வடநாட்டை சார்ந்த பள்ளிகளில் நம்மால் பார்க்க முடிவதில்லை. எனவே தமிழர்களுடைய உழைப்பு, தமிழர்கள் இம்மண்ணிற்காக பட்ட அந்த களங்கள் ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டு விட்டது. அதுபோலத்தான் இலங்கையில் ஈழத்தமிழர்களுடைய விடயம். ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் அல்லது பெரும்பாலான தமிழ்ச் சொந்தங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுக்கென்று ஒரு மண் இருக்கிறது, அந்த மண்ணில் எங்களுக்கென்ற ஒரு நாடு பிறக்க இருக்கிறது, அந்த நாட்டின் கொடி ஐநா மன்றத்தில் பறப்பதற்கான களம் இருக்கிறது என்று பெருமிதத்தோடு பேசிக் கொண்டிருந்த களங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பேசியவர்களுடைய வார்த்தைகளை வாங்கி கொண்டுதான் நாம் நம்மளுடைய அரசியல் தேடல்களை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பின், அதாவது விடுதலை புலி இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு பின், இந்த கருத்துகள் தமிழகத்திலும் இப்பொழுது வலுவடையவில்லை. ஈழச் சொந்தங்கள் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற தலைவர்களுடைய செயல்பாடுகள் அரிதாகவே மாறிவிட்டது. அதுபோலத்தான் இலங்கையிலும் மாவீரர்களை மையப்படுத்திய கருத்துகளும்
மாவீரர்கள் எடுத்து செயல்படுத்திய விடயங்களை குறித்த கருத்துகளும் இப்பொழுது பின்தள்ளப்பட்டு அரசியல் ஆட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு பதவிக்காக ஓடுகின்றவர்களுடைய முகங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ஒரு களங்களை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த களங்கள் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் தொடர்ச்சியாக ஈழம் ஈழம் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுதெல்லாம் அந்த பதிவில் களத்தில் நின்று போராடிய மாவீரர்களையும் அதை தலைமை தாங்கிய மேதகு பிரபாகரன் அவர்களையும் எடுத்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம். இது ஒன்றும் நீங்கள் எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பெரிதாக ஒரு 3000-4000 நண்பர்கள் பார்க்கக்கூடிய களமாகத்தான் அவைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த 4000 பேர் பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் 40,000 பேரிடம் இந்த கருத்துக்களை கொண்டு செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான். தொடர்ச்சியாக அந்த ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை பேசுகின்ற பொழுதெல்லாம் விமர்சிக்கவும் படுகிறோம். உங்களுக்கு எவ்வளவோ களம் இருக்கிறது, அந்த களங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்கலாமே, ஏன் இது ஒன்றை மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டு பேசிக் கொண்டு இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் அவைகளை நாங்கள் புறம் தள்ளிவிட்டுதான் எங்களுடைய குரல்களை இங்கு முழங்கிக் கொண்டிருக்கின்றோம், முழங்கிக் கொண்டும் இருக்கிறோம். அதற்கு காரணம் வரலாற்று பதிவுகளில் இன்று எல்லாளன் என்கின்ற மன்னனை குறித்து பேசுகின்றோம், ராஜராஜனை குறித்து பேசுகின்றோம். ஆனால் இவர்களுடைய அந்த செயல்பாடுகள் ஒத்த செயல்பாடுகளை ஈழ மண்ணில் கொண்டு வந்து நிறுத்திய அந்த தியாகங்களை குறித்து பேசுவதற்கும் அந்த தியாகங்களுடைய செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிப்பதற்கும் நாம் இன்று ஒரு சுணக்கம் கொள்கிறோமோ என்கின்ற ஐயப்பாடு எழும்புகின்றது. ஒரு காலகட்டத்தில் துக்ளக் பத்திரிகை என்று நான் நினைக்கின்றேன், அந்த பத்திரிகை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தோல்வியை சந்தித்து விட்டு அரசியலில் அவரை குறித்த ஒரு தேடல்கள் பெருவாரியாக மக்களிடம் குறைய தொடங்கிவிட்டதோ என்கின்ற ஐயப்பாடு எழும்பிய காலகட்டம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் குக்கிராம வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி உச்சத்தை தொட்டு கொண்டு இருந்தது. காங்கிரஸ் பேரியக்கம் தடுமாறிக்கொண்டிருந்தது. இந்திரா காங்கிரஸ் என்றும் ஸ்தாபன காங்கிரஸ் என்றும் அவைகள் பிரிந்து ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. காமராஜை குறித்த ஒரு தேடல் தமிழக மக்களிடம் இல்லையோ என்கின்ற ஐயப்பாடு துக்ளக் ஆசிரியர் சோ அவர்களிடம் வந்த பொழுது அவர் காமராஜ் அவர்களுடைய அட்டைப்படத்தை வெளியிட்டு இவர்தான் காமராஜ் என்கின்ற ஒரு வரியை சேர்த்து துக்ளக் பத்திரிகையை வெளியிட்டார். அப்படி வெளியிடுகின்ற பொழுதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு வருத்தங்கள் ஏற்பட்டன. பெருந்தலைவர் இந்த மண்ணிற்காக அளப்பெரிய காரியங்களை செய்தவரை நாம் மறந்துவிட்டோமே, அவரை நினைவுபடுத்தக்கூடிய நிலைமைக்கு இந்த தமிழக அரசியல் இருந்திருக்கிறதே என்று மக்கள் நினைத்தார்கள். ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது ஈழம் சார்ந்த களங்கள் நின்று போராடியவர்களுடைய நிலைமையும் இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களை குறித்த தேடல் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணிற்காக போராடிய முன்னாள் போராளிகள் தங்களுடைய வாழ்வியலை ஓட்டுவதற்கு அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓட்டுவதாக இருந்தால் கூட அவர்கள் காட்டி கொடுத்து மற்றவர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை. தங்களுடைய உயிர்களை இழந்து பல மாவீரர்களை இழந்த குடும்பங்கள் இன்று இலங்கையில் இருக்கிறது. அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்களா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிற்காக போராடியவர்கள் மறக்கப்படுகின்ற ஒரு களங்கள் ஏற்படுகின்ற அந்த சூழலில்தான் இவர்கள்தான் ஈழத்திற்காக போராடியவர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமையைத்தான் நாங்கள் கையில் எடுத்து கொண்டு பயணிக்கிறோம். எனவே எங்களுக்கு பெருவாரியான பார்வையாளர்கள் வர வேண்டும், அல்லது பெருவாரியானவர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளித்து தங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் நாங்கள் அற்றவர்களாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் விமர்சனங்கள் எங்களை தாக்கிய பொழுதும் தொடர்ச்சியாக எங்கள் மீது பலர் இதை தவிர வேறு பேசுங்கள் என்று சொன்ன பொழுதும் ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாகவே பேசிக் கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் பக்தியா பயங்கரமா என்கின்ற தேடலை மையப்படுத்தி 11 காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். இது அடுத்த கட்டத்திற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த காணொலியை வெளியிடுகிறேன். நாளையிலிருந்து தொடர்ச்சியாக அந்த காணொலிகள் 100 எட்டுகின்ற வகையில்
எங்களுடைய காணொளிகள் தொடர்ச்சியாகவே பதிவிடப்படும். அதில் நீங்கள் தேடாத அல்லது உங்களுக்கு தெரியாத பல தகவல்கள் எடுத்து வைக்கப்படும். அந்த தகவல்கள் உங்களுக்கு அரசியல் சார்ந்த தெளிவுகளை தரும் என்பதை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தமிழ் சார்ந்த உணர்வுகளை தரும் என்பதை மட்டும் நான் உறுதிப்படுத்துகிறேன். காத்திருங்கள், நான் தேடலோடு உங்களை சந்திக்க வருகின்றேன். விமர்சிக்கின்றவர்கள் ஒருபுறம் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும். எனக்காக கரம் தட்டுவதற்கு இரண்டு பேர் இருந்தால் அந்த இரண்டு பேர் போதும் என்ற நிலைப்பீட்டில் நான் என்னுடைய பயணத்தை வரையறுக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றேன். காத்திருங்கள். நன்றியுடன், இன்பம்.